గజాననం భూతగణాదిశేవితం గవిత్తదం భూతపరక్షారపక్షదం ఉమాసదం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రస్సూర్ణం సురసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్యే వేల్ వేల్మురుహ வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். இன்றைய நாள் எனக்கு வெற்றிகரமான நாளா அப்படிங்கிறதுக்கு ராசி பலன். இன்னைக்கு நேரம் எப்படி இருக்கு? ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம். இது போன்ற விஷயம், சந்திராஷ்டம நட்சத்திரம் போன்ற விஷயத்த பஞ்சாங்க குறிப்புகள்லையும் பிரத்யேகமான வழிபாட்டு முறைகள்ல ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள்ல நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்ப்போம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களுக்கு சாந்தமான தினம். எந்த பெரிய விஷயங்களா இருந்தாலும் ரொம்ப அமைதியா இருந்து ஹேண்டில் பண்ணுவேல், அதுல நிறைய பக்குவப்படுவேன். அதன் மூலமா நாலு பேருக்கு எடுத்து சொல்லுவேல். யாருக்காவது கஷ்டம்னு உங்ககிட்ட பேசினா கவலைப்படாது, நிச்சயம் சரியாகும். உங்க கஷ்டத்தை யார்ட்டின்னு சொல்ல முடியாது, நான் அவ கஷ்டத்தை நீங்க கேட்டுண்டு அதுக்கு தகுந்த உரிய பதில்களை எடுத்து சொல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மேலே படிக்கணும் நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் நம்ம இந்த அளவுக்கு இன்னைக்கு நன்னா இருக்கும். மேலும் நன்னா இருக்கிறதுக்கு இறைவன் வழிபாடு எனக்கு துணை நிற்கும்னு சொல்லிட்டு சதாகாலம் பக்திமயமா இருந்துட்டு இருப்பது அது பெரிய உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். வியாபார விஷயங்கள்ல அனுகூல்யம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினம் மேஷராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துல சில காரியங்கள் தடங்கள், சில காரியங்கள்ல அமோகமான வெற்றிகள் உண்டு. தடங்கள் இருக்கிற காரியத்தை வருத்தப்படணும்னா வருஷப்பூரா வருத்தப்பட வேண்டிதான். எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருது. ஒரு நபர், அவருக்கு வருமானம் இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கோன்னு குடும்பத்தாரோட சேர்ந்து வெளியூருக்கு போறார். அப்படி வெளியூருக்கு போய் அவருக்கு இருக்கிற நிலத்துல இப்படி தோன்றார். தோண்டின உடனே டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது, ஒரே சந்தோஷம், ஒரு கல் கிடைக்கிறது. அந்த கல் சிலையா கிடைக்கிறது. இந்த சிலை இது மிகப்பெரிய பல கோடிகள் போகும்னு ஊர் மக்கள்லாம் சொல்றாரு. எல்லாரும் ஒரே சந்தோஷத்தோட இருக்கா. இந்த மாதிரி உலகத்திலேயே கிட்டத்தட்ட எட்டு சிலை தான் இருக்கு, அதுல உனக்கு ஒரு சிலை கிடைச்சிட்டு. இது ஏழு சிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது, இதுக்கு வில மதிப்பே இல்லைன்னு சொன்னோடனே குடும்பத்தாரோட சந்தோஷமா விசேஷம் கொண்டாடுறா. பணம் வந்தாலே சொந்த பந்தங்கள்லாம் வந்துருவா இல்லையா, நான் சொந்த பந்தங்கள்லாம் வந்து சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடும் பொழுது அந்த இடத்துல அந்த நபர் மட்டும் ரொம்ப வருத்தத்தோட இருக்கார். ஏன்பா வருத்தத்தோட இருக்கன்னு மாமனார் கேட்கிறார், மாமியார் கேட்கிறார். அந்த மனைவி வந்து கேட்கிறா, என்னங்க வருத்தப்படுறது, கோடி ரூபா நமக்கு கிடைச்சாச்சு, நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கும், ஏன் வருத்தப்படுறதுன்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்ற. திருப்பியும் கேட்கிறார் அந்த அம்மா. இதுக்கு அவர் சொன்னார், இல்லை எட்டு சிலையில ஒரு சிலை தான் கிடைச்சிருக்கு, மீது ஏழு சிலை எங்க இருக்கும்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். இந்த மாதிரி இவ்வளவு பணம் வந்தாலும் கடைசியில இல்லைங்கிற வருத்தத்தை அவர் வச்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி ஏதேனும் காரியம் தடங்களானா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. நடந்த விஷயத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டேன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமோகமான தினமா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன், ஜெயிச்சு தீரணும், ஜெயிச்சு தீரணுங்கிற முயற்சி எடுத்து சக்சஸ்ஃபுல்லா அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவேல். எவ்வளவு பெரிய தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை சமாளித்து மன திருப்தியோட செயல்படுவேல் அமோகமான வாய்ப்புகள் தேவை. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. மனைவியின் வழியில குழந்தைகள் வழியில நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்று தினம் இருக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் சந்திப்பல் இன்றைய தினம். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குலதெய்வ கோயில்ல விநாயகர் கோயில் போன்ற ஆலயங்கள் இருந்ததுன்னா அந்த ஆலயத்துக்கு தேவையான சில பல பணிகளை எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா தொழில் பெருக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை தேடுவேன். இன்றைய தினம் மிதுன ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ காலை நேரங்கள்ல
சின்ன பிரச்சனை வரும், மத்தியானத்துக்கு மேல ஒற்றுமையா கூடி வந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குரு வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம் இன்றைய தினம். யதார்த்தமான விஷயங்கள்ல மனசுல நினைச்சிருப்பேன், வெற்றி அடைவேன். சில முயற்சிகள்லாம் எடுத்து தோல்வியான விஷயங்கள்லாம் கவலைப்படாத திருப்பி முயற்சி எடுத்தல்னா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மேல் படிப்பு உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதா இருக்கும். மருத்துவராக இருந்துருக்கோ, சாதாரணமா சின்னதா பண்ணிட்டு இருக்கோ, பெரிய அளவுக்கு ஹாஸ்பிட்டல் தொடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. திடீர் பிரபல்யமாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இசை கலைஞராக இருந்துருக்கிறவளுக்கு பாராட்டுதல்கள் கூடி வரும். அரசாங்க உத்தியோகம் எடுத்துப்பார்த்தவளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. வீடு வாங்கணும், இடம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக முயற்சி எடுத்தல்னா அமோகமான பலன்கள் தேடி வரும். இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய காரியத்துல கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கோபம் சில விஷயத்துக்கு நல்லது, சில நேரம் அது தவறு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அனுகூல்யம் உண்டு. வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளா பணம் கொடுக்கலன்னு வருத்தப்பட்டவாளுக்கு பண வரவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான நல்ல நாள். ரொம்ப முடியாதவாளை கொஞ்சம் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், அது சில லாபகரமான பின்னாட்கள்ல வரக்கூடியதா இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கோ, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவா, அதே சமயத்துல ஆர்கானிக் ஃபுட்டு சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தேடி வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் உண்டு. வரா கடன்கள் வந்து தீர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பெரிய பகை இருந்துட்டு இருக்கிறோம், அந்த பகையெல்லாம் மறந்துடணும். ரொம்ப நாளா அதை மனசுல வச்சுட்டே இருக்கக்கூடாது. குழந்தைகளை சுற்று கவனமா பார்த்துக்கணும். இன்றைய தினத்துல சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் சில நேரங்கள் பார்த்துட்டுனா ஒரு சில காரியத்தை நினைச்சா அப்பப்போ பயங்கள் மனசுல இருக்கும். என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயங்கள் மனசுல இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நம்பி இருந்த காரியம் நடக்கல அப்படிங்கும் போது அதுல சில வருத்தங்கள் யதார்த்தமா இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்துல சில காரியங்கள்லாம் அப்பப்போ பயங்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இருப்பினும் யாரோ ஒருத்தர் கவலைப்படாதன்னு சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றுதலை உண்டாக்கி கொடுக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், இனிமேலும் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள கூடி வரும். நிச்சயமா ஜெயிக்கிறதுக்கு உண்டான நாட்கள் வெகு தூரம் இல்லை, சீக்கிரமாவே ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் வரும். சினிமா தியேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பால் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வீடு கட்டின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடை இருந்தாலும் திருப்பியும் ஜெயிச்சிருவேன். இன்றைய தினத்துக்குண்டான கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையோட ஹேண்டில் பண்ணக்கூடிய தினமா இருக்கும். நிறைய சிரமங்கள் இருந்தாலும் இந்த சிரமத்தை எல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்து நிச்சயமாக நீங்க ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோ, டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல இல்லைன்னு நினைக்கிற அந்த க்ஷணத்துல பண வரவுகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். பயப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து கொண்டு அவளுக்கு தேவையானது, அவளுக்கு என்ன வீட்டுக்கு தேவை அப்படின்னு பார்த்து கணவர், மனைவி இவருக்கு என்ன தேவை, இவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களும் ரொம்ப அழகா செய்து கொள்ளக்கூடிய ஒற்றுமையா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் ஒரு சில காரியங்கள்லாம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல சில சிரமங்கள் நிறைய இருக்கும். சில பேர் பார்த்துட்டேன்னா இந்த உடம்ப கம்மி பண்ணணும்னு நினைச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நம்ம போய் ஏதேனும் ஜிம்ல சேர்றது, யோகா கிளாஸ் சேர்றது, ஐயோ என்னால முடியலப்பா, இவ்வளோ வழி இருந்துட்டு இருக்க, எப்படி நம்ம உடம்பை குறைக்கிறதுன்னு வருத்தத்தில் இருப்பான். அதே மாதிரி சில ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு நம்ம போய் தலையிட்டு திருப்பி அதில் பிரச்சனையை ஜாஸ்தி ஆகிப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாள். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. அதனால ஒரு காரியத்தில் இறங்கிட்டோம்னா அதில் ரிட்டர்னே ஆகப்படாது, அதில் சிரமப்பட்டாத அந்த காரியத்தை சாதிச்சுட்டேன்னா வெற்றி உண்டு. படிப்பு ரீதியாக மேலே படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு கூடி வரும், வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு வியாபாரங்கள் அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல சோதனைகள் இருந்துட்டு இருக்கும். அந்த சோதனையை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பேர்லாம் பார்த்துட்டுனா வைராக்கியத்தோடு செயல்படுவோம். அதே மாதிரி உங்களுக்கும் வைராக்கியம் ஜாஸ்தி. எப்படியும் ஜெயிச்சிடணும், எப்படியும் ஜெயிச்சிடணும். நாலு பேருக்கு முன்னாடி நாம் நன்னா இருக்கணும், நாலு பேர் என்ன கிண்டல் பண்ற அளவுக்கு இருக்கப்படாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். அதில் நீங்க சாதிச்சு காண்பிக்கிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. பிறர் கேலி பண்ணும்போது அப்போதைக்கு மனசில் வச்சுப்பேன், அதுக்கு நினச்சி வருத்தப்படுவேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதில் சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது மாதிரி தொழில் ரீதியாக சாதிப்பேன், யாரும் என்னை காப்பாற்றலை, நான் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், இனிமேலும் நான் ஜெயிப்பேங்கிற முயற்சியோடு செயல்படுவேன். உங்களுக்கு அருமையான பலன்கள் தேடி வரும், கூடி வரும். முந்தி நான் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்தேன், இப்போ என்னமோ எனக்கு டைம் சரியில்லை, திருப்பி தொடங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிக்கவே வேண்டாம், தொடங்கினேல்லாம் நன்னா வந்துடும். மனைவியின் பேர்ல, குழந்தையின் பேர்ல ஏதேனும் காரியங்கள் பண்றதுக்குண்டான அற்புதமான தினம் தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மகரராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு விடாமுயற்சி வெற்றி தரக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். சில விஷயங்கள்லாம் வேலையில இருக்கிறவா தொழிலுக்கும், தொழில இருக்கிறவா நாலு பேர்த்த வேலைக்கு வச்சு அவா மூலமாக நிறைய காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மீடியா சம்பந்தமான துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், பத்திரிகை சம்பந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கோம், காவல்துறை சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள், முன்னேற்றங்கள் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும். சில வழக்குகள் இருக்குவா, வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். யாருக்கெல்லாம் உதவி செய்தாலோ, உதவி செய்தவா கண்டுக்கலைங்கும் போது அப்பப்போ மனசு வருத்தங்கள் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு யதார்த்த உணர்வுகளில் போயிடுவேன். இன்றைய தினத்தில் பெரிய பெரிய நபர்கள் கூட சந்தித்து பண்ணக்கூடிய மீட்டிங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் இடத்தின் மூலமாக பெருகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்கள் அனுகூல்யமான நாள், சார் அனுகூல்யமான நாள்னு சொல்லிட்டு காலை வேலைகளில் அப்பப்போ திடீர் திடீர்னு பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு காலையிலையும் அப்படித்தான், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள், வேற்றுமைகள், பிரிவினைகள்லாம் ஒற்றுமையாக மாறிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரங்கள் உங்களுடைய தொழில் ரீதியான போட்டிகள் நிறையா இருக்கும், இருப்பினும் சந்தோஷமாக அனுபவித்து நீங்கள் ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டெல்லாம் நிச்சயம் ஜெயிச்சிருவேல், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு கனவுகள் கண்டது பலிதமாகும். ஒரு விஷயம் நடக்கும் நினைப்பால் அப்படியே நடக்கும். உங்களுடைய முயற்சி பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கு. அரசியல் ரீதியாக இருந்துருக்கவளுக்கும் வெற்றி நிச்சயம் உண்டு. சில பல காரியங்களுக்காக சில நேரம் பேசுவேன், சில நேரம் பேசாமல் இருந்துட்டு இருப்பேன். பேசாத இருக்கிறவா மற்றவா எனக்கு சாதகம்னு நினைப்பா, அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் தான் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கும்பராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். சில பல காரியங்கள்லாம் நீங்கள் நினைச்சுட்டு இருப்பீர்கள், பதவி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நினச்சி கூட பார்க்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேங்கிற அளவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. புதிய வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சில காரியங்கள்லாம் தெய்வாதீனமாக எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் தேடுவேன். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி நினைக்கிறது. யாருக்கேனும் கடன் கொடுக்கணும்னா கூப்பிட்டு, ஐயோ உனக்கு மறந்துவிட்டேன்ப்பா வச்சுக்கோப்பா, இனிமேல் கடன்கிற தொல்லையே இருக்கக்கூடாது. ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களில் முன்னேற்றம் அடைவில். சில வேலை நேரங்களில் நீங்கள் நல்லது செய்தும் கெட்ட விஷயங்கள்லாம் பேசுவேன், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன், எல்லாம் பழக்கமானது தாங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நிறைக்கக்கூடிய அற்புதமான நாள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த தினம் போட்டிகள் எதுன்னு இருந்தால் அந்த போட்டிகளில் கலந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களோடு பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது செல்வத்தை அருளக்கூடிய தாமரை மாலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. இந்த தாமரை மாலைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு. இது தாந்திரீக பிராயசத்துக்கு ரொம்பவுமே பயன்படுத்தக்கூடியது. இந்த தாமரை தண்டிலிருந்து வரக்கூடிய அந்த மாலை, இந்த கருப்பு மணியாக இருக்கும். அதில் 108 மாலை, 54 மாலைன்னு இருக்கும். இந்த 54 மாலையோ அல்லது 108 மாலையோ நம்ம வச்சுண்டு ஜபத்துக்காக அது பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். தாமரமணி மாலையில் அவ்வளவு சிறப்புகள் உண்டு. மகாவிஷ்ணு குடிகொள்றது, மகாலட்சுமி குடிகொள்றது தாமரமணி. இந்த தாமரமணி மாலையில் நாராயணாயணமகங்கிற நாமத்தை சொல்றதும் மகாலட்சுமி நாமத்தை சொல்றதும் விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஜபம் பண்ணும் பொழுது அந்த
ஜபமாலையை அழகாக கையில் வச்சுக்கணும், இந்த விரல் படாது, உள்நோக்கி இழுத்தவாறு நாராயணாயன மகங்கிறத சொல்கிறது, அதுக்கப்புறம் பூஜை பண்ணும்போது கழுத்தில் மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் கழட்டி வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் பூஜை எப்போ கழுத்தில் மாட்டிக்கிற வழக்கமும் உண்டு. இல்லைன்னா பூஜை பண்ணதுக்கப்புறம் கழுத்தில் மாட்டிவிட்டு எப்போ ஜபம் பண்ணுறமோ அதை தண்ணியில் நினச்சி திருப்பியும் ஜபம் பண்ணிவிட்டு திருப்பியும் கழுத்தில் மாட்டிக்கிறதும் உண்டு. ஸோ இந்த மாதிரி தாமரமணி மாலையில் ஜபம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். சில பேருக்கு மாந்திரீக தாந்திரிகத்தினால சில பிரச்சனைகள் வீட்டில் இருந்துட்டு இருக்கும், அந்த நாராயணான நாமத்திலையும் அதே சமயத்தில் அந்த தாமரமணி மாலையும் போடும்போது மாந்திரீக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். நம்மளுக்கு ஏதேனும் யாரேனும் தீங்கு சேர்ந்திருந்தாலும் அந்த தீங்கு நம்மளை அண்டாதுன்னு சொல்லுவான். அவ்வளவு சக்தி கொண்டது இந்த நாராயண நாமத்துக்கு இருக்கு. ஓம் நமோ நாராயணாய நாமம் அவ்வளவு விசேஷகரமான ஓம் மகாலட்சுமி நமகங்கிற நாமம். தாமரமணி மாலையை வச்சு ஜபம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறையா பேருக்கு கொடுத்துருக்கேன், அது பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. நீங்களும் அதை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கும் மன திருப்தியும் வெற்றியும் செல்வங்களும் கூடி வரத்துக்குண்டான தாமரமணி மாலையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷங்களையும் பக்தி ஆன்மீக விஷயங்களும் பார்க்கணும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்வர். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகுரோகிறார். நன்றி.